தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னணி காமெடி நடிகராக வளம் வந்தவர் தான் நடிகர் விவேக் அவர்கள். இந்த நிலையில் சின்ன கலைவாணன் அழைக்கப்பட்ட நடிகர் விவேக் அவர்கள் இப்போ காலமாயிருக்காரு. இந்த விஷயம் தமிழ் திரையுலகத்தில் ஒரு மிகப்பெரிய சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்குது. இதோட விவரத்தை இந்த வழியில் பார்க்கலாம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் வெறும் காமெடி மட்டும் பண்ணாமல் இளைஞர்கள் மத்தியிலையும் மாணவர்கள் மத்தியிலையும் எக்கச்சக்கமான விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வர ஒரு ஆள் தான் நடிகர் விவேக் அவர்கள். அப்துல் கலாம் அவர்களோட வழியை பின்பற்றக்கூடிய இவர் மரம் நடுதல் பற்றியான விழிப்புணர்வை அப்பப்போ சமுதாயத்தில் ஏற்படுத்தி வந்துக்கிட்டு இருக்காரு. தன்னோட பையன் சாய் பேரில் ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பித்து அதில் மரம் நடுறது சம்மந்தமான விஷயங்களை ஒரு சோஷியல் சர்வீஸாக பண்ணி வந்துட்டு இருந்தாரு. அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு சில திரைப்படங்கள்லையும் நடித்து வந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்ட் டேஸாக கொஞ்ச நாட்களாகவே வெளி மாநிலங்களுக்கு ஷூட்டிங் போகிறத நடிகர் விவேக் அவர்கள் வேலையாக வச்சுருந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியும், கடந்த கொஞ்ச நாட்களாகவே ஷூட்டிங் போயிட்டு வந்திருக்கிற அவருக்கு உடலளவிலையும் மனதளவிலையும் உளைச்சல் ஏற்பட்டிருக்கிறதாகவும், அதனால் நேற்று அவங்க வீட்டில் நல்லா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாகவும், அவருக்கு நெருக்கமானவங்க பிஆர் ஒருத்தரப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது அவருக்கு ஆஞ்சியோ பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் முடித்து ஆஞ்சியோவும் பண்ணிவிட்டு விவேக் அவர்கள் நலமோடு தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நேற்று தகவல் வெளிவந்துட்டு இருந்துச்சு. ஆனால் நேற்று ஈவினிங் போக போக விவேக்கோட உடல்நிலை ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் தரப்புக்கிட்ட இருந்தே ஒரு சில விஷயங்களை அப்டேட்ஸாக கொடுத்துருந்தாங்க. அவருக்கு எக்மோன்னு சொல்லக்கூடிய செயற்கை சுவாசம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கமும் எக்கச்சக்கமான தகவல் வெளிவதை பார்க்க முடிஞ்சுது. விவேக் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான சமூக கருத்தில் பரப்பியிருந்தாலும் ஒரு நடிகராக இல்லாமல் ஒரு சாதாரண மனுஷனாக நிறைய பேருக்கு அவரை பிடிக்கும். இந்த நிலையில் நேற்று ஹாஸ்பிட்டலில் அறிக்கை வெளியானதுக்கு அப்புறமா இன்றைக்கி காலையில் அவருக்கு சிகிச்சை பலனளிக்காமல் நடிகர் விவேக் அவர்கள் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற சோகமான செய்தி இப்போ வெளிவந்திருக்குது. இந்த விஷயம் ரசிகர் மத்தியிலும் சினிமா பிரபலங்கள் மத்தியிலும் மிகப்பெரிய சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்குது. அவரோட உடல் ஆம்புலன்ஸ் மூலயமா அவரோட இல்லத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்குது. அவர் வீட்டில் பிரபலங்கள் அப்புறம் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்க போகிறாங்களாம். இன்றைக்கி அப்படின்னா நாளைக்கு அவரோட இறுதிச் சடங்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏற்பாக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த இறுதிச் சடங்கில் எக்கச்சக்கமான அரசியல் தலைவர்கள், எக்கச்சக்கமான சினிமா பிரபலங்கள் அப்புறம் ரசிகர்கள் பொதுமக்கள் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு நடிகர் விவேக் அவர்களுக்கு அவங்களோட இறுதி அஞ்சலி செலுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி காலையில் சரியாக 5 மணிக்கு அவரோட உயிர் பிரிஞ்சிருக்கிறதாகவும் மருத்துவமனையிடம் தெரிவிச்சிருக்காங்க. அவருக்கு ஆஞ்சியோ ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் அவரோட இதயத்தில் 100% அடைப்பு ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் தான் நுரையீரல் அப்புறம் இதயத்துக்கான செயற்கை சுவாசத்துக்காக எக்மோ சிகிச்சையும் கொடுத்துருக்காங்க. இப்போ கடைசியாக சிகிச்சை பண்ண நினைக்காம சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள் இப்போ நம்மளை விட்டும் தமிழ் சினிமா விட்டும் பிரிஞ்சு போயிருக்காரு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.